மாநாடு வெற்றி பெற்ற மாநாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மிக பெரிய அளவுல கூட்டம் வந்தது. மாநாடுல கொள்கை கோட்பாடுகள் சொல்லியிருக்காரு. பொதுவாக நம்ம பல தரப்புல பேசும்போது அந்த விஜயனுடைய மாநாட்டுக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த விஜய் ஆற்றிய உரை, அவர் அறிவித்த கொள்கை செயல் திட்டங்கள் என்பதை தாண்டி அங்கு திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இங்கு சுரண்டி புழைக்குது அப்படின்னு திமுகவை டைரக்டா அட்டாக் பண்றாரு சார். ஆனா பாஜகவை நேரடியா விஜய் தாக்கல. இன்றைக்கு ஒன்றியத்தை பாஜக ஆள்வதால் இது வந்து பாஜகவுக்கு எதிரான கருத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா இந்த மதத்துக்கு எதிராக மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடாது, பிளவுவாத அரசியல்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் முன்வைக்கிற விஜய் இன்றைக்கு அதே மதத்தை வைத்து இந்த மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிற பாஜகவை நீங்கள் எந்த அளவுக்கு வீரியமா கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கணும். இனத்தால் நாம் திராவிடர்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. தேசியமும் திராவிடமும் தான் இரண்டு துருவங்கள். ஆனா தமிழ்நாட்டுல ஒருத்தர் தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அன்றைக்கு யாருமே இதை ஒரு கேள்வியா எழுப்பவே இல்லை. எதிரான இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அரசியலில் விஜயனுடைய இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பால் முதலில் பலனடைய போறது யார் அப்படின்னா, 85 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வாங்குவீர், பயனடைவீர். அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு நாள், ஒரு அரசியல் மாற்றம் நிகழுமா அப்படின்னு எதிர்பார்த்த மக்களிடையே ஒரு மாற்றமாக நான் வர்றேன், அரசியல் கட்சி தொடங்குறேன்னு ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தாரு. ஆரம்பத்திலிருந்தே பல விமர்சனங்களை நீங்கள் முன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் கொள்கை கோட்பாடுகளை சொல்லட்டும், விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு பொறுத்து நம்ம விமர்சனங்கள் வைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. மாநாடு வெற்றி பெற்ற மாநாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மிக பெரிய அளவில் கூட்டம் வந்தது. மாநாட்டில் கொள்கை கோட்பாடுகள் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க விஜய் அவருடைய அரசியல் வருகையை? அதான் விஜயனுடைய அந்த கொள்கையிலும் அந்த செயல் திட்டங்களிலும் வரவேற்கத்தக்க சில அம்சங்கள் இருந்தாலும் சில முரண்பாடான விஷயங்கள் இருக்கு. முரண்பாடு என்பது நமக்கு ஏற்க முடியாத விஷயங்களும் அது உள்ளார இருக்கு. அதே நேரம் பொதுவாக நம்ம பல தரப்புல பேசும்போது அந்த விஜயனுடைய மாநாட்டுக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மாநாட்டில் அந்த விஜய் ஆற்றிய உரை, அவர் அறிவித்த கொள்கை செயல் திட்டங்கள் என்பதை தாண்டி அங்கு கூடிய அந்த 10 லட்சம் மக்கள் என்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விஜயனுடைய அரசியல் வருகைக்கு மக்கள் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா தான் எனக்கு தோணுது. இப்போ முதல்ல விஜய் அவர்களை நீங்கள் ஆரம்ப கட்டத்துலேருந்தே பார்த்துருக்கீங்க. பல படங்களில் அவருடைய நடவடிக்கை எப்படி மாறிக்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க. விஜய் அவர்களிடமிருந்து இந்த ஸ்பீச்சை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு படத்தை விட அதிக அளவில் ஒரு எனர்ஜெட்டிக்காக எங்கே ஏத்தம் இருக்கணும், எங்கே இரக்கம் இருக்கணும், எங்கே கோபம் வரணும்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருந்தது இல்லையா? இதை எதிர்பார்த்தீங்களா? நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. மற்றவர்கள் அப்படி வேணால் எதிர்பார்த்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயிடமிருந்து இப்படி ஒரு இந்த டோனில் இந்த பாடி லாங்குவேஜில் அவர் பேசுவார்னு நான் 1% கூட எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் கடந்த சில மாதங்களாகவே விஜயனுடைய அரசியல் பேச்சு குறித்து பேசும்போதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளுடைய மேடைகளில் இருக்கிற மாதிரி நீட்டி முளக்கி இந்த 8 கட்டையில் குரலை எழுப்பி அப்படியெல்லாம் அவர் பேச மாட்டார். அவர் இயல்பிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையானவர். சினிமாவில் வந்து பஞ்ச் டயலாக் பேசுகிறாங்க, கத்தி பேசுகிறாங்கங்கிறது வேறு விஷயம். நிஜத்தில் விஜய் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். எல்லாத்துக்கு மேலே அவர் ரொம்ப ஒரு சங்கோஜி, நாம் பார்த்த விஜய். அதனால் மேடையிலும் கூட தன் கட்சியினுடைய கொள்கைகளை குறித்து பேசுவார். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன. ஸோ இப்படித்தான் பேசுவார். மற்ற கட்சிகளை எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டார். முக்கியமாக மாநில அரசையும் கூட சும்மா ஒரு ஊழல் மலிஞ்சிருக்கு, நாங்கள் வந்தால் நல்லாச்சு தருவோம்னு அப்படி அப்படி பூசி மெழுகி தான் அவருடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதற்கு மாறாக அந்த விஜய் பேசிய பேச்சுங்கிறது நமக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதே நேரம் நமக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் மாநில அரசை திராவிட மாடல்னு சொல்லி ஏமாத்துறாங்க என்கிற அளவுக்கு தைரியமாக
பேசின நீங்க ஒன்றிய பாஜக அரசையும் நீங்க அதே டோன்ல வந்து டீல் பண்ணிருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க அப்படி போற போக்குல சாதி மத இன மொழி பேதமற்ற ஒரு சமத்துவ சமுதாய அமைப்போம், ஸோ இதற்கு எதிராக தடையாக இருக்கிறவங்க தான் எங்களுடைய பொலிட்டிக்கல் எதிரி அப்படின்னு பாஜக வந்து நீங்கள் அடையாளம் காட்டுறீங்க. அதுவும் கூட நேரடியாக பெயர் குறிப்பிட்டு நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ நம்மை போன்றவர்கள் புரிந்து கொண்டது தான் அது பாஜகவை தான் இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் திமுகவை வந்து புரிந்து கொள்கிற சொல்கிற சொன்ன மாதிரி வந்து பாஜகவை குறித்து நீங்கள் எதுவுமே பேசலை. எல்லாத்துக்கும் மேலே பாஜக குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கே இருக்கிற, தமிழ்நாட்டு மக்கள் இல்லை இந்தியாவில் இருக்கிற பலருக்கும் இருக்கிற விமர்சனம் என்னன்னா, அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாசிச அரசு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ திமுக போன்ற கட்சிகளெல்லாம் அப்படி தான் அவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் இப்போ அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இது வந்து ஏதோ ஒரு ரைமிங்காக அவர் சொன்னாலும் அது பார்த்தீங்கன்னா மிக ஒரு ஆபத்தான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா விஜயே இப்படி சொல்லும்போது பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, இப்போ இவ்வளவு நாள் திமுக வந்து பாஜகவை ஃபாசிஸ்டுகள் ஃபாசிச அரசு நடத்துகிறாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய் போல இருக்கு, ஒரு மிகையாக சொல்லிட்டாங்க போல இருக்கு, அதனால தான் விஜய் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது பாஜகவுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்தது. இப்போ திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இங்கு சுரண்டி புழைக்குது அப்படின்னு திமுகவை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு சார். ஆனால் பாஜகவை நேரடியாக விஜய் தாக்கலை. இப்போ ஒரு மெர்சல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறித்து டைரெக்டாக சொல்லியிருப்பார். அப்போ ஜிஎஸ்டி யார், என்ன மத்திய அரசை விமர்சிக்கிறாருன்னு தெரிஞ்சு. அது போன்ற நேரடி ஒன்று தாக்குதலை வந்து மத்திய அரசின் மீது அவர் வைக்கலைங்கிறீங்களா? நிச்சயமாக வைக்கலை. பார்த்தீங்கன்னா அவர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசும்போது ஆனால் இதெல்லாம் பாஜகவுக்கு எதிரான விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர நேரடியாக பேசலை. இப்போ உதாரணத்துக்கு இருமொழி கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கு ஒன்றியத்தை பாஜக ஆள்வதால் இது வந்து பாஜகவுக்கு எதிரான கருத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இதே இஷ்யூ இருந்துச்சுல. அப்போ காங்கிரஸ் இருக்கும் போதும் ஹிந்தியை திணிக்க முயன்றது, அன்றைக்கும் நாம் இருமொழி கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இது பாஜகவை மட்டும் நேரடியாக குறிக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் கவர்னர் பதவி குறித்து வந்து விஜய் வந்து பேசுகிறாரு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பாஜகவுக்கு எதிரான கருத்து அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே பிரச்சனை இருந்தது. ஆக இந்த இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், கவர்னர் குறித்தான விஜயின் விமர்சனமாக இருக்கட்டும், அது பிஜேபிக்கு எதிரானது இல்லை, ஒன்றியத்தை ஆள்கிறவர்களுக்கு எதிரான கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதி மதம் மற்ற அதாவது அந்த மதத்துக்கு எதிராக மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடாது, பிளவுவாத அரசியல்கிற வார்த்தைகள் எல்லாம் முன்வைக்கிற விஜய் இன்றைக்கு அதே மதத்தை வைத்து இந்த மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிற பாஜகவை நீங்கள் எந்த அளவுக்கு வீரியமாக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கணும். ஸோ அது பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதிலிருந்தே உங்கள் மீது பார்த்தீங்கன்னா, அவர் பாசையில் சொல்லணும்னா நிறைய பேர் பெயிண்ட் டப்பாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. நாம உட்பட இவர் பாஜகவுடைய பி டீமாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் விமர்சனத்தையும் தொடர்ந்து முன் வைக்கிறோம். அப்போ நம்ம மேல் இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது என்பது தெரிந்தும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நான் வந்து பி டீமும் கிடையாது, ஏ டீமும் கிடையாது, இந்த டீமும் கிடையாதுன்றாரு. அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வராதிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் இந்த மாதிரி பாஜக குறித்து வெளிப்படையாக பேசவில்லை என்றால் இந்த விமர்சனமும் சந்தேகமும் நீடித்திடும், நீடித்து நிலை பெற்றுடும் அப்படிங்கிறத ஏன் அவர் யோசிக்கலை, அது ஒரு கேள்வி. பட் நான் இந்த விஷயம் குறித்து யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைய பாஜகவுடைய செயல்பாடுகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு டெல்லியில் ஒரு முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலையும் இவர்களுடைய இடியை கொண்டு திகார் சிறையில் அடைக்க முடியும். ஜார்க்கண்டில் முதலமைச்சராக இருக்கிறவங்க கொண்டு போய் சிறையில் தள்ள முடியும் அப்படிங்கும்போது, இப்போ விஜய் எல்லாம் இவர்களுக்கு வந்து ஒரு ஜிஜிபி தான். அப்படி நினச்சா இப்போ இவர் ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுனா விஜய் மீதும் நாளைக்கு ஒரு இடியும் ஐடியும் ஏவி விடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாநாட்டு செலவு எடுத்துங்க, இத்தனை கோடி ஏது பணம், யார் கொடுத்தா, உங்கள் பணமா, அதுக்கு முறையான கணக்கு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு விஜயை வந்து இழுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் தவிர்ப்பதற்காக கூட இவர் பாஜகவை வந்து அப்படி பட்டும் படாமல் விமர்சிச்சிருவாரா அப்படின்னு தோணுது. இப்போ ஒன்றிய அரசை நேரடியாக தாக்க பயப்படுகிறார் விஜய் அப்படிதான் சொல்றீங்க? அதுதான் நேரடியாக கேட்டீங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இன்றைய சூழ்நிலையை அவர் செய்யலை.
ஒருவேளை அந்த தேர்தல் நேரத்தில் வேணா அவர் வந்து அவருடைய குரலை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், இப்ப விஜய் அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கு வரலாம். அவர் கொள்கையாக யாரை பின்பற்ற போறாருங்கிறது தான் பலருடைய கேள்வியா இருந்தது. தமிழ் இந்த மண்ணில் பெரியாரை தவிர்த்துட்டு ஒரு அரசியல் செய்ய முடியாது, அதனால் பெரியாரிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன், அம்பேத்கர்லேருந்து எடுத்துக்கிறேன், காமராஜர்லேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இரு பெரும் பெண் தலைவர்களையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்கே தான் ஒரு கேள்வியா வருது. திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கருங்கள் அப்படிங்கிறாரு இல்லையா, இதை வந்து ஒரு முரண்பட்ட கருத்துக்கள், தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற, இரண்டும் ஒருபோதும் ஒட்டாது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இரண்டையும் எடுத்துக்கிறேங்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து எனக்கு முரண்பாடா தெரியல. பர்சனலா நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தேசியமும் திராவிடமும் தான் இரண்டு துருவங்கள். ஆனா தமிழ்நாட்டில் ஒருத்தர் தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அன்றைக்கு யாருமே இதை ஒரு கேள்வியா எழுப்பவே இல்லை. ஆனா திராவிடமும் தமிழ் தேசியமும் பார்த்தீங்கன்னா இரண்டு துருவங்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு எளிய உதாரணம் சொல்றேன்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, என்ன ஒரு குடும்பத்தில் ஒரு 10 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்குள் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள்லாம் வரும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வரும், அண்ணனுக்கும் அக்காவுக்கும் சண்டை வரும். இந்த மாதிரி இவர்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கும். அந்த ஒரு சுமூகமான உறவு கெட்டு பேச்சுவார்த்தை கூட இல்லாத சூழ்நிலை கூட இருக்கும். நம்ம பல குடும்பங்களில் பார்த்துருக்கோம். அதே நேரம் இந்த குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் பிரச்சனை வரும்போது இவர்கள் முரண்பாடுகளை சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்றா நிற்பாங்க. என்னென்னா, இது நம்ம குடும்பம், நமக்குள்ளே அடிச்சுக்கலாம், இன்னொருத்தன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் அப்படி தான் பார்க்குறேன். இனத்தால் நாம் திராவிடர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு மாநில ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு இது நன்மை, இது சரியில்லை, இது சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் இப்போ கர்நாடகாவுக்கும் நமக்கும் முரண்பாடு இருக்குது, கேரளாவுக்கும் நமக்கும் முரண்பாடு இருக்குது, ஆந்திராவுக்கும் நமக்கும் முரண்பாடு இருக்குது. இப்போ காவேரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும் நாமும் எதிரெதிர் துருவமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் அண்ணன் தம்பிக்குள் ஒரு ஏற்படுகிற முரண்பாடு மாதிரி மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் வந்து முரண்பாடு இருக்கலாம். ஏன்னா அதனால் வந்து திராவிடத்தை ஆதரிப்பதால் நீங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடாது, தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்கள் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்பமாக பார்க்கும்போது நாமெல்லாம் திராவிடர்கள் தான். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள் சண்டை இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மொழிவாரி சண்டைகளும் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இது ஒரு பெரிய முரண்பாடாக எனக்கு தெரியலை. ஓகே சார், மற்ற குகைக்கு சொன்னார், ஆனால் அந்த ஒரு 5 தலைவர்களை பின்பற்றன்னு சொன்னார். அங்கிருந்து தான் இப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் குறி வைக்கிறாரு அப்படிங்கிற தாண்டி ஒரு ஒரு தலைவருக்கு பின்பும் ஒரு ஜாதி சாயம் பூசி அவர்களெல்லாம் கவர்வதற்காக தான் விஜய் இதை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விவாதத்தை தற்போதைய கிளப்பியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் கொள்கை தலைவர்கள் என்று முன்னிறுத்தியவர்கள் மீது நமக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இவர் முன்னிறுத்துகிற தலைவர்கள் சரியானவர்களா, நமக்கு முன்னோடிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்களா, இந்த அளவுகோலில் தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் நீங்கள் வந்து எந்த வார்த்தையை கொண்டு வந்து விமர்சனம் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இப்போ பெரியார் மீதான இந்த மக்களுடைய விமர்சனம் என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான். அதுக்கும் வந்து அவர் விளக்கம் கொடுத்துட்டார். பெரியாரை வந்து கொள்கை தலைவர்களாக தலைவராக நாங்கள் ஏற்கிறோம், அதே நேரம் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறதுல நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கோங்கிறத சொல்லிட்டார். அதேமாதிரி காமராஜரை எந்த வகையில் அவங்க முன்மாதிரியாக கொள்கிறாங்க, அம்பேத்கரை எப்படி கொள்கிறாங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப விளக்கி சொல்லிட்டாங்க. அதே நேரம் பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது அந்த கட்சியினுடைய பிரதான கொள்கையாக இருக்குது. அதை தொடர்ந்து அவருடைய பேச்சில் சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த அடிப்படையில் அஞ்சலையம்மாளையும் வேலு நாச்சியாரையும் அவங்க கொள்கை தலைவர்களாக கொண்டிருக்காங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு உள்ள சூழல் என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளை, நம்மளுடைய மொழிப்போர் தியாகிகளை கொண்டாடும் போது கூட அங்கு வந்து ஒரு சாதி அடையாளம் உருவாவதை வந்து தவிர்க்கவே முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீரன் சின்னமலைக்கு ஒருத்தர் மாலை போட போகிறார் அப்படின்னா அங்கே வந்து கொங்குநாடு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசு நடத்துகிற அரசு விழாவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாதியை சேர்ந்த ஒருத்தர் போய் நிற்பார். அதே மாதிரி வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு மரியாதை செலுத்தினா அப்படின்னு முதலமைச்சர் போனார்னா அங்கே ராஜா கண்ணப்பன் நிற்பார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களே வந்து எல்லாத்தையுமே வந்து சாதிமயப்படுத்தியதால் இன்றைக்கு விஜய் வந்து இப்படி கொள்கை தலைவர்களை முன்னிறுத்தும் போதும் நம்ம அந்த கண்ணாடி போட்டு அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொல்கிற கேள்வியை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அஞ்சலையம்மாளை இவங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னா அவங்க கடலூர் பகுதியை சேர்ந்தவங்க,
வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், வன்னியர்களுடைய வாக்குகளை குறி வச்சு தான் இவர் வந்து இவங்களை கொண்டு வந்திருக்காங்க. காமராஜரை கொண்டு வந்தால் நாடாருடைய வாக்குகள் வரும், அம்பேத்கரை முன்னிறுத்துவதால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் வரும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கணக்காக போடுறாங்க. பட் விஜய் வந்து அந்த காரணத்தினால் இவர்களை முன்னிறுத்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், அவருடைய கொள்கையின் காரணமாக தான் முன்னிறுத்திருப்பாருங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இப்போ பெண் வாக்காளர்களை விஜய் கூறி வைக்கிறார். இப்போ விஜய்க்கு பொதுவாகவே குடும்பத்தில் சிறியவர்கள் அண்ட் இளைஞர்கள் பெண் ரொம்ப ரசிகர்களாக இருக்காங்க. பெண் வாக்காளர்களை குறிவைக்கிறாரா விஜய் அப்படிங்கிறது தான் அவருக்கு. இல்லை நிச்சயமா, அதாவது பெண் வாக்காளர்களை குறிவைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா இல்லை இல்லை இவருக்கு அதெல்லாம் நோக்கம் கிடையாது, பெண்களை முன்னேற்றுவது மட்டும்தான் நோக்கம் அப்படிலாம் நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இவர் பெண்களை முன்னிறுத்துவதற்கு பின்னால் அந்த வாக்கு கணக்கும் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் எல்லா கட்சிகளுக்குமே வாக்கு கணக்கு உண்டு தானே, ஏன் அவர்கள் பெண்களை முன்னிறுத்தவில்லை அதான கேள்வி. பெண்களுக்கு வந்து சம உரிமையை கொடுக்கணும்னு வாய்கிழியே பேசுகிற கட்சிகள் கூட அவங்க பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து பெண்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவங்க வீட்டு பெண்களுக்கும் அந்த மாவட்ட செயலாளரின் மனைவிக்கும் தங்கைக்கும் அப்படித்தானே வாய்ப்பு கொடுக்குறாங்களே தவிர ஒரு சாமானிய பெண்ணுக்கெல்லாம் அவங்க கொடுக்குறதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தொடங்கும் போதே பெண்களுக்கு வந்து நான் வந்து முன்னிலைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதுல சீமான் மட்டும் விதி விலக்கு நினைக்கிறேன் சார், ஏன்னா சரிவங்கு அப்படிங்கறதுனால பாதிக்கு பாதி பெண்கள். ஆமா, சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா அவருடைய அறிவிப்புலேயே அதை கொண்டு வராரு. அதை சீமான் கூட பாத்தீங்கன்னா காலப்போக்கில் தான் அதை மெல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். இவர் வந்து தொடக்கத்திலேயே அதை கொண்டு வர்றாரு, அது வந்து ஒரு சரியான விஷயம் சார். விஜய் அவருடைய அரசியல் அந்த ஒட்டுமொத்தமாக பேசினதுலேயே இந்த அரசியல் கணக்காக இரண்டு வார்த்தைகள் பார்க்க முடிஞ்சது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அவர் சொன்னது. அண்டு விஜய் அவர்கள் பேசினது ஒரு ஒருத்தரையும் அடிச்சுட்டு இருந்தாரு. என்னுடைய தம்பி என்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு இருந்த சீமானுக்கும் ஒரு அடி விழுந்ததா பார்க்கப்படுது, எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா, இன்னும் சொல்லப்போனால் சீமானுக்கு அடி விழுந்தது என்பதை தாண்டி விஜயனுடைய பேச்சு வந்து சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் எரிச்சல் அப்படின்னு சொன்னா, அவருடைய பேச்சினுடைய துவக்கத்திலேயே சொல்லிட்டாரு, சாதி மதம் இனம் மொழி என்ன பாலினம் இதை அடிப்படையா வச்சு மக்களை வந்து நீங்க பிளவுபடுத்த கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை போட்டாரு. அங்கேயே வந்து அவர் நாம் தமிழருக்கு எதிரான ஒரு கருத்தியல் கொண்டவராக தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டாரு. அது வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன சொல்லப்போனால் விஜய் இந்த மாநாட்டுக்கு முன்பு வரை விஜயினுடைய கூட்டணிக்குள் வந்து இவர் நாம் தமிழர் கட்சி போகும் அல்லது நாம் தமிழர் கூட்டணிக்கு விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாஷியம்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு சந்திப்பு நடந்தது, பல மணி நேர பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு என்ன இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து விஜயினுடைய பேச்சுக்கு பிறகு வந்து மாறி இருக்கு. ஸோ விஜய் வந்து தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அறிவிச்சதில் இவருக்கு நிச்சயமாக ஒரு பேரதிர்ச்சி தான். இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய பல கூட்டணி கட்சிகளாக ஐ மீன் ஆளும் கட்சியோடு கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தற்பொழுது விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தற்பொழுதே சிறிய சிறிய கட்சிகள்லாம் விஜயோடு இணைய தயாராகிட்டாங்களா? இல்லை, அது இணைய தயாராகிட்டாங்களான்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதே நேரம் விஜயினுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு புரட்சிகரமான அறிவிப்பாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, இன்றைக்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அந்த கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி கட்சிகளின் தயவில் அவர்கள் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது இந்த வெற்றிக்கு காரணமான இவர்களை வந்து அவங்க எந்த காலத்துலேயும் கண்டுக்கிறதே இல்லை. அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சதே இல்லை. என்ன சொல்லப்போனால் சமீப காலமாக இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பரபரப்பாக பேசப்படுது. அப்போ அதிமுகவும் திமுகவும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது, அதை மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி, எந்த மக்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க? இல்லை, இன்னும் சொல்ல போனால் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒன்றியத்திலும் கூட ஒரு கட்சி ஆட்சி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கும் போது, ஏன் ஒரு நாட்டையே ஒரு கூட்டணி ஆட்சி திறம்பட ஆட்சி செய்யும் போது ஏன் ஒரு மாநிலத்தை செய்ய முடியாது? அது இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிங்கிறது திறம்பட நடந்துக்கிட்டு தானே இருக்குது. உதாரணத்துக்கு இதில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவும் ஜனசேனாவும் வந்து கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அதில் சந்திரபாபு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மை கிடைத்த நிலையிலும் கூட தன்னுடைய கூட்டணி கட்சியை வந்து ஹானர் பண்ணணுங்கிறதுனால இந்த ஜனசேனாவுக்கு துணை முதல்வர் பதவியே அவர் கொடுத்துருக்காரு. ஏன் அந்த பெருந்தன்மை இங்குள்ள கட்சிகளுக்கு வரலை? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் நாம் மட்டும்தான் இருக்கணும், நாம தான் கொள்ளையடிக்கணும், கூட்டணி கட்சிகளுக்கு வேணால் அந்த போஸ்டிங் போட்டு கொடுக்கறது, டிரான்ஸ்ஃபரில் ஏதாவது காசு பார்த்துங்க, இந்த மாதிரியான ஒரு சலுகைகளை மட்டும் கொடுத்தா போதும் அவங்க 5 வருஷம் வாழாட்டுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதற்கு மாற்றாக விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இல்லை
உங்கள் தயவால் வெற்றி அடையும் போது உங்களுக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுங்கிறது ஒரு அருமையான அறிவிப்பு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசியலில் விஜயனுடைய இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பால் முதலில் பலனடைய போகிறது யார் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரே விஜயனுடைய அறிவிப்பு வந்து இந்த தீபாவளி தள்ளுபடியா அப்படின்னு நக்கல் அடிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவனுடைய மனசை தொட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த அறிவிப்பை கேட்டு அதிக சந்தோஷம் அடைந்தது அவராக தான் இருப்பார். ஆனால் என்னென்னா அந்த சந்தோஷத்தை அவரால் வெளிப்படையாக காட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். என்னென்னா திமுக எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதற்கு நேர் மாறான ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காரு. பட் 2026 தேர்தல் நெருங்கும் போது இந்த கோரிக்கை வந்து பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியலில் ஒழிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, இவ்வளோ ரூபா பணம் கொடுங்க, ஆனால் ஜெயிச்சா எனக்கு இத்தனை மினிஸ்ட்ரி கொடுங்கன்னு கேட்குற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். அதற்கு வித்திட்டவராக விஜய் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது ஆரோக்கியமான அரசியல் தான் சார், நிச்சயமாக அதில் மாற்றமே கிடையாது. அதில் என்ன தவறு இருக்க முடியும்? நீங்கள் இந்த ஒரு கட்சி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிகாரமும் பணமும் ஒரு இடத்துல குவிவதுங்கிறது ஆபத்தான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு வகையான சர்வாதிகாரம் தான். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள் திமுகவை வந்து அவர் இந்த விமர்சனம் பண்ணது என்ன அப்படின்னா திராவிட மாடல்னு மக்களை ஏமாத்துறாங்கன்னு மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமாக இருந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணி காசு சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். என்ன அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் வந்து ஒரு ஒற்றை கட்சியாக ஆட்சி அமைப்பது தானே இதுக்கு அடிப்படையான காரணமாக இருக்க முடியும். ஓகே சார், இப்போ விஜய் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் மாநாடு முடிந்த அடுத்த நாளே விஜய் மீது ஒரு விமர்சனம், அவருடைய கட்சி தொண்டர் ஒருத்தர் அவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சு கட்சிக்காக உழைத்தவர் மரணம் அடைஞ்சிருக்கார், ஆனால் கட்சி சார்பாக ஒரு இரங்கல் செய்து கூட ஐ மீன் முன்புரை சொல்லலை, பிறகு சொன்னாங்க புசி அந்த நேரில் போனார். இருப்பினும் அந்த மக்களுடைய கொந்தளிப்புங்கிற வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் இந்த பிராக்டிக்கல் யதார்த்தத்துக்குள்ள இன்னும் நிறைய வரணுமோ? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த தாவேக்கா மாநாடு அறிவிப்பு வந்ததுலேருந்து விஜயனுடைய கடிதங்கள் ஒவ்வொன்றிலுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொண்டர்கள் மீது வந்து மிகப்பெரிய அக்கறையையும் கரிசனத்தையும் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். நீங்கள் பத்திரமாக வாங்க, ஹெல்மெட் போட்டு வாங்க, டூ வீலரில் வரதை அவாய்ட் பண்ணுங்க, சரக்கு அடிக்காதீங்க, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவர் சொன்னது என்னன்னா இவர்களுடைய உயிருக்கு வந்து எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. பட் அதையும் மீறி ஒரு 1,000,000 பேர் திரள்கிற ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன அசம்பாவியங்கள்னா அசம்பாவிதங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் இந்த உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. அதே நேரம் இந்த தகவல் உடனடியாக விஜய்க்கு சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்னா இந்த வாரியான ஒரு ஏற்பாடு நடக்கும்போது இப்போ இந்த தகவல் ஒருவேளை புஷி ஆனந்துக்கு தெரிவிக்கப்பட்டதாக வைத்துக்கொள்வோம், அவர் என்ன நினச்சிருக்கலாம், இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், இப்போ போய் இந்த மரண செய்தியை விஜய்கிட்ட சொல்லணுமான்னு அவர் நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலே கூட விஜயுடைய கவனத்துக்கே செல்லாமல் அவர் அந்த மாநாட்டு மேடையில் இரங்கல் தெரிவிக்காமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விழா நடந்தது, அடுத்த நாள் அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ஓய்வு எடுத்துட்டு மறுபடி வரும்போது இந்த தகவலெல்லாம் வந்து அவர் வந்து தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கார். பட் இதுக்கு இடையில் அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் வந்து ஒரு கடுமையாக ரியாக்ட் பண்ணது பல்வேறு தொலைக்காட்சிகளில் செய்தியாக பார்த்தோம். பட் அது தவிர்க்க முடியாது. அந்த குடும்பத்தின் கோபத்தை நீங்கள் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொன்று விஜய்க்காக சென்றவர் இன்றைக்கி உயிரற்ற சடலமாக திரும்பி வந்திருக்காரு அப்படிங்கும்போது இப்போ விஜய் நமக்கு வந்து ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கணும் அல்லது குறைந்தபட்சம் அஞ்சலி செலுத்த வரணுங்கிற எதிர்பார்ப்பு அந்த மக்களுக்கு இருக்கத்தானே செய்யும், முக்கியமாக அந்த குடும்பத்துக்கு. அதனால் அவர்களுடைய கோபத்தில் வந்து 100% நியாயம் இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஓகே சார், நேரம் கொடுத்ததற்கும் பதில் கொடுத்ததற்கும் நன்றி சார். நன்றி.